அஸ்லாம் வலைக்கும் ஐஃபோன் டாக்டர் நண்பர் எல்லாருக்கும் மொஹமட் சம்ரான் யூ எழுதி. ஸோ இன்றைக்கி ஒரு சிடிஆர் டிப்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா, இப்போ நான் டெய்லி ஒரு வீடியோ போடலாம், நான் போடாத காரணம் என்னென்னா, நான் சிடிஆர் அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி அது வந்து ஒழுங்காக வேலை செய்தா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போடுறது. ஸோ அதால் தான் டெய்லி எனக்கு வீடியோ போடவும் இல்லாமல் இருக்கு. அதுவும் இல்லாமல் நிறையா டிப்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கே தெரியும். யூடியூப் போனால் உங்களுக்கு நிறையா டிப்ஸுகள் இருக்கும், இங்கிலீஷில் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுங்க, தேவையில்லாததை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சிடிஆர் மூலமாக இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். ஏண்டா எல்லாத்தையும் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, நானும் யூஸ் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுற டைமில் என்ன நடக்குன்னா, உங்களோட ஃபோன் தான் லோட் ஆகும். லோட் ஆகி எதை சம்டைம் வந்து ஐஓஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை சிடிஆர் வேலை செய்யாமல் போகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன அவசியமோ அதை மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே வாயில் இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோம்னா, யூடியூப்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லித்தான். ஸோ அதை பார்ப்போம். இப்போ என்னென்னா, நீங்கள் அதுக்கு வந்து சிடிஆர் ஓப்பன் பண்ணணும். சிடிஆர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் சோர்ஸ் வந்து ஆட் பண்ணணும், சரியா? யூடியூப்லேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் அந்த சோர்ஸ் போங்க, எடிட் போங்க. இதில் வந்து ஆட்ன்ற இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இதில் இருக்க அந்த HTTP டோட்ஸ் அண்ட் ஸ்லைஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இதுக்கு அதுக்கப்புறம் BETA.UNLIMAPPS.COM உங்களால் ஸ்லைஸ் இதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அட்சோஸ் கொடுங்க, அட்சோஸ் கொடுங்க. கொடுத்தது பிறகு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும், ரிஸ்பிங் ஆகும். அதுக்கப்புறம் சர்ச் பாருக்கு போய்த்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுங்கள் YouTube++னு சொல்லி, YOUTU YouTube++, சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சொல்கிற மாதிரி தான், இதில் வந்து மோடிஃபை இடத்துல வந்து இன்ஸ்டால்னு வரும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு ரீஸ்பிரிங் ஆகும். ரீஸ்பிரிங் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இதில் யூடியூப் போங்க. ஸோ வீடியோ நான் எடுத்து வச்சுக்கிறேன், என்ன சரிங்களா? ஸோ ஏன்னா எனக்கு ப்ளே பண்ணலை, ப்ளே பண்ணால் இது வீடியோ வந்து கட் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் எடுத்து போஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த டவுன்லோட் மார்க் இருக்குல்ல, இதை வந்து உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்துடும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன இதில் தேவை, குவாலிட்டியில் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த பிக்சர்ஸ் இதை நீங்கள் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் செட்டிங் இந்த மூணு டோட்ஸ் இருக்குது, சரிங்களா? அந்த மூணு டோட்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து இந்த செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் போய்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த YouTube++ பர்ஃபார்மன்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு இதில் என்னென்ன என்ன மாதிரி தேவை, அதாவது என்ன குவாலிட்டியில் தேவைன்றதை நீங்கள் எங்கே மெனுவில் செட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே டவுன்லோட் ஆகும். இல்லாட்டி ஆஸ்க் செலக்ட்னு கொடுத்தா ஒவ்வொரு வீடியோக்கும் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆட்டோ சேவ் டு கேமரா ரோல், அதை நீங்கள் இனேபிள் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அப்படி இல்லாட்டி யூடியூப் இந்த இதுக்கு டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் மெனுவலாக சேவ் பண்ணுறதுக்கு இது இருக்குது. மெயிலில் நிறையா இருக்குது, டேட்டாவில் டவுன்லோட் பண்ணணுமா, 3G டவுன்லோட், வைஃபை இல்லையா, இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உரிய செட்டிங்ஸை செஞ்சு வச்சுக்கொள்ளையிலும், ஓகேங்களா? ஸோ மற்றது வந்து இன்னொன்று என்னென்னா, இப்போ வொலியூம் பட்டன் பாருங்கள். இப்போ என்ட வந்து நான் கூட்டுன்னா எனக்கு வொலியூம் வந்து இந்த இடத்துல வருது, சரிங்களா? பாருங்கள் இந்த ரெயின்போ கலரில் வருது. இது எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வளமையாக ஐஃபோனில் வந்து நடு சென்டரில் வரும். ஸோ ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கிற டைமில் வொலியூம் கூட்டினா அந்த வீடியோட அந்த இதுக்கு மேலே வர டைம்ல உங்கள் சில டிஸ்டர்ப் ஆகிக்கும். ஸோ இது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் அதுக்கும் ஒரு சோர்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கு பிறகு சிடிஆ போங்க. சிடிஆவில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் மினி மினி எம்ஏஎல், சரியா? அதுக்கப்புறம் HUD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி வரும்.
இதில் வந்து சொன்ன மாதிரி முன்னாடி இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். மோடிஃபைன்ற இடத்துல வந்து இன்ஸ்டால் வரும், இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இந்த அறிக்கை மினிமல் HUD இதில் வந்து நீங்கள் இனேபிள் பண்ணுங்கள். இனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், இதில் வந்து உங்களுக்கு தேவையான ரெயின்போ கலர் இல்லை செட்டிங்ஸ் இதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன இதில் எந்த சைடில் வேணும், அதாவது லெஃப்ட் சைட், ரைட் சைட், பாட்டம், சென்டர், அப்படி இதுகள் இருக்கு. ஸோ எது வேணுமோ உங்களுக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதாக கேளும், சரியா? ஸோ மற்ற இன்னொன்று இருக்குது, இந்த ஹார்போர்ட் இது வந்து அதே சேம் தான். நீங்கள் வந்து சிடியாவில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும், சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஹார்போர்ட் சொல்லி, HARBOR இன்னும் டைப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். மோடிஃபைன்ற இடத்துல வந்து இன்ஸ்டால் இருக்கும், இன்ஸ்டாலை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சோடனே ரீஸ்பிரிங் ஆகும் ஃபோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னத்துக்குன்னா இந்த டோக் இந்த அறிக்கை தானே உங்களோட இதில் வந்து உங்கள் வளமையை வந்து நாலு இது போடலும். ஸோ இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதாவது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு போயிடும், சரியா? ஸோ இதில் வந்து ஆட் பண்ணிட்டு போனால் மற்ற வந்து இதில் வந்து அனிமேஷன் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் வந்து நீங்கள் அந்த ஜெல் பிரேக் பண்ணத்துக்குரிய அந்த இதில் வந்து இருக்கும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு இந்த செட்டிங்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளும், ஓகேங்களா? மற்றது வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற வந்து இன்னும் இருக்குது நல்ல வேலை செய்யக்கூடிய அப்ளிகேஷன் வந்து சிசி கலர்னு சொல்லியிருந்தா இருக்கு. ஸோ இதுவும் உண்டு, இது மற்ற வீடியோவில் நினச்சாலே போடுறேன். இது இப்போ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாகிடுச்சு. ஸோ இந்த இது மற்ற வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் லாக் பண்ணுற மாதிரிக்குரிய இது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து நினச்சாலே மற்ற வீடியோவில் நான் போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.